ஹை வெல்கம் டு பி எஜுகேட்டட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ந உங்கள் பாலாஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் நம்ம இந்த சேனலில் ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியுள்ள வீடியோஸ்லாம் ஆஃப்ளை மார்க்கெட்டிங் ஆஃப்லைட் மார்க்கெட்டிங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சுட்டு ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருந்து அமேசான் ஆடிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மா இந்த அமேசான் அமேசான் ஆடிபிளில் அமேசான் அசோசியேட்டட் இல்லாமல் எப்படி வந்து அஃப்லைட் மார்க்கெட்டிங் எடுத்து அதை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மினிமம் பத்து டாலர்லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நூறு டாலர் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் சிம்பிளாக நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி அமேசான் ஆடிபிளில் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அமேசான் கூகுளில் போய்ட்டு அமேசான் ஆடிபிள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அமேசான் ஆடிபிள்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோன்னா அமேசான் ஆடிபிள் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் தான் வரும் ஆனால் டாட் இனில் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அதனால டாட் காம் போயிடுங்க ஸோ டாட் காமில் போயிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அமேசான் ஆஃப்லை மார்க்கெட்டிங் அதாவது ஆடிபிள் க்ரியேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ இதில் வந்து அமேசான் அசோசியேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அமேசான் அசோசியேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ உங்களோட அமேசான் அஃப் அசோசியேட்டோட லிங்க் கொடுத்து பாஸ்வேர்ட் ஐடி கொடுத்து டேரெக்டாகவே வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிரியேட்ட ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஸோ இந்த கிரியேட்ட ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கிளிக் கியர் டு சைன் அப் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்களா ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து கிளிக் கியர் டு சைன் அப் கொடுத்துருங்க ஸோ இந்த கிளிக் இயர் டு சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் ஸோ ஆடிபிளோட ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா கிளிக் இயர் ஃபார் பிகினர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கோட சைன் இன் பேஜுக்கு போகும் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சைன் இன் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் அப்புறம் ஃபோன் நம்பர் ஃபேக்ஸு ஸோ கம்பெனி நேம் வந்து ஆக்சுவலி நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க யுஆர்எல் வந்து தேவை கிடையாது ஸோ அதுக்கு போக வந்து ஆக்சுவலி செலக்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த புக் ரீடிங் புக் அந்த மாதிரி இமெயில் பேனர் பிரிண்ட் அந்த மாதிரி வந்து ஆக்சுவலி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த புக் ரீடிங் புக்கு அந்த மாதிரி ரிலேட்டடாக அதாவது உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு பப்ளிஷர்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக கொஞ்சம் வந்து ப்ரீஃபாக போட்டுக்கோங்க ஒரு பப்ளிஷர் வெப்சைட்டில் போயிட்டு அதை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் போட்டால் போட்டால் கூட ஓகே தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி வந்து நம்ம வந்து இந்தியா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அட்ரெஸ் அப்புறம் சிட்டி ஸ்டேட்டு அப்புறம் பாஸ்போர்ட் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதாவது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பேபால் நீங்கள் கொடுத்துக்கோங்க பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் பேபால் அக்கௌண்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஹவு டிட் யூ நோ அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுறப்ப நீங்கள் வந்து என்ன கொடுங்க அப்படின்னா ஸ்லோ பிளாக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த அமேசான் ஆடிபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அமேசானோட அசோசியேட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது ஸோ இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு அப்ரூவல் ஆகி உங்களுக்கு வரதுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகும் த்ரீ டேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்சுவலி உங்களுக்கு மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டிமேட் பண்ணுவாங்க ஸோ அமேசானோட ஆடிபிள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு ஃப்ரீ டிரைல் எடுக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ இன் கேஸ் ஆஃப் நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அல்லது உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுங்கள் ஆக்சுவலி தமிழ் புக்கோ இங்கிலீஷ் புக்கோ ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி இந்த புக்கை படித்து பாருங்கள் ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஃப்ரீ ட்ரயல் சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டாலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபைவ் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர்கிட்டே நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டாலர்ஸ் ஆகிடும் ஸோ ஃபிஃப்டி டாலர்ஸ் செவன்ட்டி ஃபைவ் போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அப்படியே வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பீப்புள்க்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து தௌசண்ட் டாலர்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அமேசானோட ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அமேசானோட ஆடிபிளோட ஆஃப்லை மார்க்கெட்டிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக்கில் உங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் இந்த மாதிரி ஆக்சுவலி வந்து இங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு ஃப்ரீ டைல் எடுத்தாங்களே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டாலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உங் உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும் அது மூலமா வந்து ஆக்சுவலி நீங்க பேபால் அக்கௌண்ட்டை அதை லிங்க் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்களோட பேபால் அக்கௌண்ட்லேருந்து இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ நான் அமேசானோட ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் வந்து மேக்ஸிமம் வந்து அசோசியேட்டாக இருந்தீங்கன்னா அசோசியே அசோசியேட்டர் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா அமேசான் அசோசியேட்டட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் ஆடிபிளோட லிங்க் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இன் கேஸ் ஆஃப் நீங்கள் அமேசான் அசோசியேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் வந்து அமேசானோட ஆடிபிளோட ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கை நீங்கள் எடுக்கலாம் ஸோ ஹாய் எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க லாஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஒரு டூ வீடியோஸில் நம்ம ஒரு காண்டெஸ்ட் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த காண்டஸ்ட்டை வந்து யூஷெயின் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த கான்செப்ட் அந்த கான்டெஸ்ட் இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது யார் யார் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி உங்களோட நேமோடு சேர்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கான்டெஸ்ட்டோட வின்னருக்கு வந்து ரெண்டு வின்னருக்கு வந்து ஆக்சுவலி வந்து ப்ரொஃபஷ்னல் வெப்சைட் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரொஃபஷ்னல் வெப்சைட் தான் ஸோ அது வந்து டோட்டலி அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கான்டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மந்த் ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன்த் வரைக்கும் இந்த காண்டெஸ்ட் இருக்குது மேக்ஸிமம் உங்களோட நேம் மெயில் ஐடி வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்